ஹாய் ஹலோ, வெல்கம் டு சாப்ரி ஐஎஸ் அகாடமி. அலைபகம் அல்யா அன்பாத தமிழ் நண்பனத்து தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சொல்ல என்ன பார்க்க போனோம்னா, கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாமுக்கு எப்படி நம்ம தயாராகுது வீட்டில் இருந்து, அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஏ டு இஜெட் நம்ம டீட்டெயில் போய் பார்க்க போகிறோம். ஸோ மெயினான ஹைலைட் பாயிண்ட் தான் உங்களுக்கு போய் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எட்டு வரை பாருங்கள். இதை அந்தளவுக்கு ரொம்பலாம் வீடியோஸில் லாங்காலம் போகாது. ஸோ ஷார்ட்டாக போய் சேவ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடம்பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். போலீஸ் எக்ஸாம் வரப்போது, அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ கடைசி தேதி எப்போனா 17/9/2023. ஸோ இதுக்குள்ளே உங்களுடைய எக்ஸாம் இதை நீங்கள் பேச்சும் நான் பண்ணி முடிச்சுடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா லாஸ்ட் நேரத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது, ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ அதனால் முன்கூட்டியே பண்ண ஆரம்பிச்சுருங்க, ஓகே? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்பவே எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, இது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ட்ரீம்ஸ். அதாவது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலே வந்து செட்டில் ஆகிடுவேன் வச்சுருவேன், அது ரைட்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் சர்வே பண்ணுறது வந்து பீப்புளுக்காக தான் சர்வே பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நம்ம எப்படி வீட்டில் தான் தயாராகுது? ஏன்னா ஒரு சில பேர் வந்து வீட்டில் உட்காந்து அதாவது இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா நீ எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், இல்லைனா நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, சரி ஏதாச்சும் நம்ம பண்ணணுமே, ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் படிக்கணுமே, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தாட் இருந்தால் கூட அதை எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்கள். ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நான் அதிகமாக நான் சொல்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் கேட்டு வச்சுக்கோங்க. இருந்தாலும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இது ரொம்ப அந்தளவுக்குலாம் பெரிய இதெல்லாம் இல்லை, பட் நான் உங்களுக்கு ஷார்ட்டாகவே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய வீக்னஸும் உங்களுடைய ஸ்ட்ராங்னஸும் கண்டுபிடிங்க, ரெண்டு, ஓகே? மூன்றாவது வந்து என்னன்னா, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்கன்னு டிசைட் பண்ணுங்கள். மூணு, நான்காவது வந்து உங்களால் எவ்வளோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதாவது டைமிங் உங்களோட ஃபங்க்ஷன் உங்களால், அதாவது உங்களால் எவ்வளோ மணி நேரம் கொடுக்க முடியும் எக்ஸாமுக்கு, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் சரி, இல்லை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு படித்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து உங்களால் எவ்வளோ தூரம் எக்ஸாமை படிக்க முடியும், உங்களால் தொடர்ந்து எவ்வளோ தூரம் படிக்க முடியும்ன்ட்டு இதையும் இந்த விஷயத்தையும் நல்லா கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அஞ்சாவது பாயிண்ட்டு. ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அதாவது கடந்த வருடம் கொஸ்டின்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா தெளிவாக படிக்கணும். ஏன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கனாலே அடுத்தடுத்த ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வழி வந்துகிட்டே இருக்கும். ஒரு குவாய்ட்ஸ் இருக்கிறது என்னென்னா, ஒரு ட்ரீமை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வழி வந்துடும், வழி நீங்களே தேடி கண்டுபிடிப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாயிண்ட் நம்பர் 1லேருந்து பாயிண்ட் நம்பர் 5th இருக்குது, எல்லாத்தையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். இது போக வந்து உங்களுடைய டைமிங் தான் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய ஏஜ் அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்சள வந்து உங்களுக்கு நம்ம ரொம்ப தமிழில் ரொம்ப வீக்காக இருக்கும், நம்ம அடிமட்டம் அந்தளவுக்கு ரொம்பவும் தெரியாது, மேக்ஸும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, சயின்ஸும் தெரியாது, செல் பண்ண ஜிகேவின்னு சுத்தமாக தெரியாது, எப்படி பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், அப்படின்னு நினைக்கவும் வேண்டாம், ஓகேவா? கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நல்லாவும் படிக்கிற ஆளுங்க இருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப பேசிக்கே தெரியாம ஃபுல் எஃபோர்ட், அதாவது அவங்களுடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் ஏகப்பட்டவே இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி, ஓகேவா? ஸோ அதனால ரொம்பவே ஈஸி, நம்ம சொன்ன பாயிண்ட்லேருந்து பாயிண்ட்டுக்குள்ளே இருக்க நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், ஓகே? ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.